Hello friends, welcome back to my channel. This is Malar. இன்னைக்கு நான் படித்த புக்கோட ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருசாக புக்கெல்லாம் ரொம்ப விரும்பி படிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த புக்கை நீ கண்டிப்பாக படி, உனக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி படிப்போமே அப்படின்னு சொல்லி படித்த ஒரு புக்கு தான் அது. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த புக்கை மூடி வைக்கணும்னு என்னால் நினைக்கவே முடியல. அந்த புக்கோட கதைக்குள்ளே நான் அப்படியே மூழ்கி போயிட்டேன்னா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் ஒரு ஹாப்பியான சீன் இருந்துச்சுன்னா எனக்கும் அந்த இடத்துல சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. ஒரு இடத்துல ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா என்னாலையும் அந்த டென்ஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு சீனில் அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் அந்த அழுகு வருது. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அந்த புக்கோட பேர் ஐ டூ ஹேட் எ லவ் ஸ்டோரி. ஆத்தர் பேர் ரவீந்தர் சிங். இந்த புக்கோட ஆத்தர் தான் இந்த கதையோட ஹீரோவும் கூட. உண்மையிலே இந்த புக் ஒரு ஒர்த்தான புக்கு தாங்க. நீங்களும் இந்த புக்கை படிக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம கதையோட ஹீரோ, அதாவது நம்ம ஆத்தர் ரவீந்தர் சிங், கொல்கட்டாக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியனுக்காக வராங்க. 3 வருஷம் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் அங்கே எந்த அளவுக்கு கலட்டாக இருக்கும்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொல்கட்டா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு ரிவர் பேங்க்கில் போய் உட்காந்துட்டு அவங்க ஃப்யூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைஃப்பில் படித்து முடித்தாச்சு, வேலைக்கு போயாச்சு, நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பித்தாச்சு. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. சரி கல்யாணம், ஆனால் அது லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகிறாங்க. எப்படியும் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணு நமக்கு செட் ஆக போகிறது இல்லை, நம்ம தான் நம்மளோட பொண்ணு தேடிக்கணும். ஆனால் அதே டைம் அந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கணும். அப்போது என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது மேட்ரிமோனியல் சைட் தான் ஒரே வழின்னு முடிவுக்கு வராங்க. அப்புறம் இந்த டாப்பிக்கை அங்கேயே விட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ரீயூனியனோட லாஸ்ட் நாள். ஸோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவங்கவுங்க ஊர் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 3 வீக்ஸ் கழித்து அவங்க ரீயூனியனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்ட் மெயில் பண்ணுறாங்க. அந்த மெயிலை நம்ம ஆத்தர் ரவீந்தர் சிங் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ளாஷ் ஆகுது. அது என்ன ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிமோனியல் சைட்டோட ஆட். இவருக்கு இது எங்கேயோ கிளிக்காக யதார்த்தமாக அவரும் உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு அழகான பொண்ணோட ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு. ஒரு 5 பொண்ணோட ஃபோட்டோஸ் வரைக்கும் செக் பண்ணுறாரு. 6வதா இன்னொரு பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வெப்சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ரிஜிஸ்டர் பண்ணாதான் அடுத்தது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. சரி வேறு வழி இல்லைன்னு அவரும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருந்தாலும் இதை ஒரு வேலையாக மாற்றிக்கிட்டு பிடித்த பொண்ணுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இதையே டெய்லி ருட்டீனாகவும் ஆக்கிடுறாரு. இப்படியே நாள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா இவர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பொண்ணுங்களுக்கு இவரை பிடிக்கலை, பொண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா அந்த பொண்ணுங்களை இவருக்கு பிடிக்கலை. சே என்னடா பொழப்புது, இந்த மேட்ரிமோனியல் சைட்டில் நமக்குன்னு ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு கூட நினைக்கிறாரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஆத்தர் ஒரு ஆஃபீஸ் கால் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது. ஹாய் திஸ் இஸ் குஷி, நான் உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். இதை பார்த்துட்டு யாரடா இந்த பொண்ணு அப்படின்னு யோசித்தா அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்த ஒரு பொண்ணு அவர் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு நம்ம ஆத்தர் என்ன செய்கிறாருனா, நான் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கேன், முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. 1/2 hour அப்புறமா இந்த பொண்ணு யாருன்னு தெரியாமலே நம்ம பேசினா அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா, அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா மேட்ரிமோனியல் சைட்டுக்கு போய் அவங்க ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கிறாரு, யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம். அப்புறமா கால் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. அந்த பொண்ணோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது.
ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு காமனாக பிடித்த விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நார்மலாக ஸ்டார்ட் ஆன இவங்க கான்வர்சேஷன் போக 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 டைமே தெரியாத அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கான்வர்சேஷன் இப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்க டைமில் நம்ம ஆத்தரோட மொபைலில் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் ஃபோனை வைக்கிறாங்க. ஆனால் ஃபோனை வைக்க போகிற டைமில் குஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கான்வர்சேஷன் இதுக்கப்புறமும் தொடரும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறமும் நம்ம ஆத்தர் மைண்டுக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம கரெக்டாக தான் பேசணுமா, இல்லை வேறு மாதிரி பேசியிருக்கலாமா, இந்த மாதிரி பல எண்ணங்கள் அவருக்கு வந்து போகுது. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வீட்டுக்கு போய் படுத்ததுக்கப்புறமும் நம்ம ஆத்தர் இதையே தான் யோசிச்சிட்ருக்காரு. அது கூடவே இப்போ நம்ம கால் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற தாட்டும் சேர்ந்துக்குச்சு. அப்புறம் குஷியும் இன்னும் நம்மளை பற்றி தான் யோசிச்சிட்ருப்பாளோ அப்படின்ற யோசனையும் அவருக்கு இருந்துச்சு. இந்த யோசனையெல்லாம் தாண்டி அவர் குஷிக்கு கால் பண்ணாரா, இல்லை லேப்டாப் பற்றி ஏதாவது ஒர்க் அவுட் ஆகி குஷியே நம்ம ஆத்தருக்கு கால் பண்ணாங்களா? அப்படி ஒருவேளை கால் பண்ணியிருந்தா அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அப்போது நீங்கள் செகண்ட் பார்ட்டு கேட்குறதுக்கு வந்து தான் ஆகணும். செகண்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.